நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள். நேற்று இரவு முதலே நமக்கு தொடர்ச்சியான அழைப்புகள், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கட்டும், இந்த பிடிஎஃப்பை போட்டு ஆய்வக உதவியாளர் பணியிடம் வந்து அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வருது சார். ஸோ இது உண்மையாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக நம்மகிட்ட கேட்டுட்ருக்கனால இந்த ஜியோவை அனலைஸ் பண்ணி நண்பர்களுக்காக இத்தகவலானது பதிவேற்றம் செய்யப்படுது. பள்ளி கல்வியில் 2012-13 அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்பட்ட பணியிடம், ஆய்வக உதவியாளர் பணியிடம் 4,393 பணியிடங்களும், 1,764 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள். ஸோ இவங்களை வந்து தோற்றுவித்து 19/2/2021 முதல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு காலத்திற்கு பணி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அதனுடைய ஜீவோ தான் இது. ஸோ நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளுக்கு தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், ஆய்வக உதவியாளராக இருக்கட்டும், இந்த தேர்வு வந்து பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நடத்தப்படக்கூடியது. அதே மாதிரி பள்ளியில் இளநிலை உதவியாளருங்கிறது TNPSC குரூப் 4 வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்போ கணக்கெடுத்து அதற்கான செயல்பாடு நடந்துகிட்ருக்கோம். இந்த ஆய்வக உதவியாளர் தேர்வு போன கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கணும்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருந்தது. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்த போஸ்டிங், ஆனால் ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து இதுவரைக்கும் அறிவிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஜிஓவுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த ஜிஓவில் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, முழுக்க முழுக்க வந்து டெம்பரவரி போஸ்ட்டாக, சரிங்களா, டெம்பரவரி போஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 6,157 பேர். ஸோ அந்த இளநிலை உதவியாளர், அது மட்டும் இல்லாமல் லேப் அசிஸ்டன்ட், இவங்க 2 பேரையுமே சேர்த்து பணியாற்றக்கூடியவங்க 6,157 பேர். இந்த 57 பேருடைய பணியிடமானது, டெம்பரவரி போஸ்டானது 18/2/2021 முடிவடைவதால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் பணியிடத்தினுடைய ஆண்டு காலத்தை நீட்டிப்பு செய்யணும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு அவர்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் காரணமாக அந்த அரசானது 3 ஆண்டு காலத்திற்கு பணி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதனுடைய முழுமையான தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் கடைசியில் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையாக எவ்வளோ காலி பணியிடங்கள் ஆய்வக உதவியாளருக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் இளநிலை உதவியாளர்களுக்கும் சரி எவ்வளவு பணியிடம் இருக்குது, அதாவது எவ்வளோ பேர் அந்த டெம்பரரியில் வேலை பார்க்குறாங்க, அந்த பணியிடத்தையும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 ஆண்டு காலம் அவங்களுடைய பணியிடமானது நீட்டிக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பண ஊதியம் சேலரி எந்த சோர்ஸில் கொடுக்கணுங்கிறது வந்து நிதித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதனுடைய முழுமையான தகவல். ஆனால் ஆய்வக உதவியாளர் தேர்வு என்பது மிக விரைவில் வரக்கூடிய ஒன்று தான். ஸோ அது வந்து தனியாக வந்து கணக்கெடுத்து அதை ஃபுல்லாமே கொண்டு வருவாங்க. அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த ஜிஓவானது டெம்பரவரியாக வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு காலம் நீடிப்பதற்கான ஒரு ஜிஓ தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சேலரிக்கு, ட்ரெஷரிக்கு, நிதித்துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேலரி வழங்கணுங்கிறதுக்கான ஒரு ஜிஓவை தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 நம்மளுக்கு கம்பெயின் ஆயிரும், கம்பெயின் சர்வீஸாக நம்ம எழுதிடுவோம், அதுக்கு தனியாக எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது. லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே நமக்கு இந்த பிடிஎஃப்லேயே கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், 2 ஆண்டு காலமாக நிரப்பப்படாமல் காலியாக இருக்குது இந்த போஸ்ட்டு, இந்த டெம்பரவரி போஸ்ட்டு போக 2 ஆண்டு காலத்திற்கு நிரப்பப்படாமல் காலி பணியிடங்களாக இருக்குதுன்னா அதை வந்து நிரப்புவதற்கு அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம், பரிந்துரை செய்யலாம், அரசுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இனிமேல் கணக்கெடுத்து உங்களுக்கு அறிவிப்பு வரலாம். தற்சமயத்திற்கு இதற்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவு தான். வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு நியமிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாமான்னா நிச்சயமாக இதை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் 120 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜிகேயில் ஒரு 30 கொஸ்டின் 150 கொஸ்டின், அடுத்து சர்டிஃபிகேட்டுக்குன்னு சில மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். அதனால் படிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு என்றுமே வீண் போவது கிடையாது, ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆனால் இதனுடைய தேர்வு என்பது அடுத்த ஆண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும், இனிமேல் கணக்கு எடுத்து தான் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜிஓ வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேபர் ஜீனர் வரப்போகுதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறைவு தான். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு நீடிப்பதற்கான ஒரு ஆர்டராக தான் இருக்குமே தவிர, அதனால் இந்த இடத்துல உடனே காலி பணியிடங்கள் போட போகிறாங்கன்னு கிடையாது. லாஸ்ட் இயர் கூடயும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த வருஷம் வரைக்கும், போன வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் உடனே வந்துடும்ன்ட்டு இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்தோம், வரல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறது தான் உண்மையான நிலவரம். நண்பர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை குறித்த வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முழுமையான அடுத்த ஒரு தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி நண்பர்களே.